வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கனடபேசன் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ்னாலும் சரி, இப்போ ஃபிலிம்ஸ் வேறு எதுனாலும் சரி, நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க லெவன்த்து டுவெல்த்தில், ஆனால் எந்தெந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸில் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்து, ஸோ காந்தியை பற்றி அவருடைய இயக்கங்களை பற்றி எதுனா நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ் ஒரு சிலபஸ், சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் சோசியல் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா இந்த இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து என்னென்ன அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ், இந்த அஞ்சு சப்ஜெக்ட் ஆக மொத்தம் லெவன்த்தில் அஞ்சு டுவெல்த்தில் அஞ்சு மொத்தம் வந்து பத்து சப்ஜெக்ட் சரிங்களா, ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் சரி. ஸோ நீங்கள் இல்லை இதெல்லாம் படிச்சுட்டேன் இதெல்லாம் படிக்கலை அப்படின்னு தேர்தலும் சரி, ஸோ அதுக்கெல்லாம் ஒரே பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் நம்ம சேனல் சார்பாக காமராஜர் கரண்டபேஸ் யூடியூப் சேனல் நெய்வேலி. நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் ரன் பண்ணிருக்கோம், குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், டூ ஏ, லேப் அசிஸ்டன்ட். ஸோ லேப் அசிஸ்டன்ட் பேஜ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருப்பீங்களா சயின்ஸ் நூறு லெசன் நூறு கொஷின் பேப்பர் எல்லாமே ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்பில், குரூப் டூவும் அப்படி தான் அதே மாதிரி. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே குரூப் ஒன்ல இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் மறந்துட்டேன், லெவன்த்து டுவெல்த்தில் என்னென்னா புக்கு கூட இருக்கோ அது எல்லாத்துக்கு இண்டெக்ஸாக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் சாரி டுவெல்த்து எத்திக்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது ஒரு டாபிக் பற்றி தேடணும் அப்படின்னா இது வந்து இப்போ வேற்றுமையில் ஒற்றுமை, ஸோ அது எத்திக்ஸில் இருக்கையா சொல்கிறதுக்கு தேடிக்கலாம், யூனிட் எயிட்லேயே வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் காந்தியடிகள் தேசிய தலைவர் கொடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், இது வந்து டாப்பிக்கில் வந்து குரூப் ஒன் கொஷின்ஸ் பற்றியா மெயின்ஸ் கொஷின் ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து கேட்டாங்க. ஸோ நீங்கள் மைண்டில் இருக்கும் ஆனால் எங்கேன்னு தேடுதல் இந்த பிடிஎஃப் எடுத்து ஓகே இதில் இருக்கு பேஜ் நம்பர் 47 தேடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த செகண்ட் வால்யூமுடைய பிடிஎஃப், இது வந்து பாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ பாலிட்டியுடைய பிடிஎஃப் நீங்கள் அதே மாதிரி தேடுறதுனா குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேடணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு எங்கே இருக்குது ஸோ அப்படியே வந்து புக்கில் போய் தேடிக்கலாம். அதுக்கு தான் இது வந்து எக்கனாமிக்ஸ், இந்த டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் நீங்கள் எல்லா லெசனும் படிக்க தேவையில்லை, ஸோ ஒரு குரூப் லெசன் தான் படிக்கணும், படிச்சு பாருங்கள் இந்த வங்கியெல்லாம் படிக்கணும், ஒரு ஆறு லெசன் மட்டும் படிக்கணும், அந்த இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. டுவெல்த்து ஜியாகிரஃபி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லெசன்கள், இது எல்லாமே ஈஸியான புக்கு மொத்தத்துக்கும், நம்ம டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் ஒரு 200 கொஷின் தாங்க இருக்குது, மொத்தத்துக்குமே 200 கொஷின் தான் இருக்குது டெஸ்ட் பேஜில். லெவன்த்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11 படிக்கணும், பட் எல்லாத்துக்கும் நீங்கள் புக் பேக் படிக்கணும், ஒவ்வொரு புக்லையும் 20 கொஷின் இருக்குது, ஸோ 200 கொஷின் நீங்கள் படித்து தான் ஆகணும். இது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் பாலிட்டி இது சரிங்களா, இது வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி, இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 நிறைய கவர் ஆகும் சரிங்களா, ஏன்சியன் ஹிஸ்ட்ரி தான், இந்த குப்தர்கள் இதெல்லாம் கவர் ஆகும் இந்த மாதிரி, இந்த இது வந்து 2 எல்லா லெசனும் இங்கே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா, நவீனத்தை நோக்கி இதெல்லாம் வந்து யூனிட் 8 கவர் ஆகும். இது லெவன்த்து ஜியாகிரஃபி ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும் பார்த்துக்கோங்க, இது வந்து லெவன்த் எத்திக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம டெய்லி வந்து ஒன் கொஷின் கன்ஃபார்ம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் யூனிட் 89 வீடியோஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிவிஷன் பண்ணி போட்டிருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, இந்த பிடிஎஃப் லிங்க் கீழே கொடுத்துருங்க, வேணும்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.